வரும் 18ஆம் தேதி மக்களுடன் முதல்வர் திட்டத்தை கோவையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெற முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு முகாம் நடத்த ஏற்பாடு. சென்னையில் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு மழை வெள்ள நிவாரணத் தொகை வழங்குவது குறித்து அரசு பரிசீலிக்கும். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய பின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். கொடுத்து முடிப்போம், அதன் பிறகு கண்டிப்பாக அரசு அதையும் பரிசீலனை செஞ்சு கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரண தொகை கிடைக்கிற அளவுக்கு வழிவகைகள் செய்யப்படும். மிக்ஜாம் புயல் மழையால் சென்னை மாநகராட்சிக்கு 900 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பீடு. மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை ஆணையருக்கு சேத விவரங்களை அனுப்பி நிதி வழங்க கோரிக்கை. சென்னை திருவொற்றியூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு. எர்ணாவூரில் கச்சா எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும் சென்று பார்வையிட்டார். மக்களவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்ததாக கூறி 13 MPக்கள் இடைநீக்கம். கனிமொழி, ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன் உள்ளிட்ட MPக்கள் சஸ்பெண்ட். அமளியில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் MP டெரிக் ஓபிரைன் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட். மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவையை விட்டு வெளியேற உத்தரவிட்ட நிலையில் திடீர் நடவடிக்கை. Is hereby named to leave the house immediately. What are you doing, Mr. Derek O'Brien? You have committed breach of privilege. Mr. Derek O'Brien, to leave the house immediately. எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 14 MPக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட MPக்கள் மக்களவையில் போராட்டம் நடத்திய வீடியோவை பகிர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவு. நாடாளுமன்றத்தில் புகை குப்பியை வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர். ஏழு நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி சிறப்பு பிரிவு போலீசாருக்கு அனுமதி. நாடாளுமன்றத்தில் அத்துமீறி வண்ண புகை குப்பியை வீசிய சம்பவத்தின் மூளையாக செயல்பட்ட லலித் ஜா என்ற நபர் கைது. தலைமறைவாக இருந்தவர் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. ராஜஸ்தான் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பஜன்லால் சர்மா இன்று பதவியேற்கிறார். பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் தகவல். ஏரி காத்த ராமர் போல சென்னையை காத்த ராமர்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு புகழாரம். இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையை காத்த ராமர் யார் என்றால் எங்களுடைய மாண்பு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது. நாளை மற்றும் நாளை மறுநாள் கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை அடிப்படையில் விசாரணைக்கு இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை. மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் சிறப்பு நீதிமன்றத்தில் தகவல். லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிக்கு வரும் 28ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. 3 நாள் போலீஸ் காவல் விசாரணை முடிந்த நிலையில் திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவு.
தமிழ்நாடு முழுவதும் இதுவரை 140 பள்ளிகளில் இலவச மடிக்கணினிகள் திருடப்போனதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் காவல்துறை ஷாக் ரிப்போர்ட். பள்ளிக்கல்வி அதிகாரிகளும் காவல்துறையும் செயல்படாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிபதி காட்டம். சென்னையில் இருந்து சிங்கப்பூர் செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் முன் அறிவிப்பின்றி ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. இரவு முழுவதும் எங்கு ஓய்வெடுப்பது என்று தெரியாமல் முன்பதிவு செய்தவர்கள் குமுறல். சரிங்களா, நான் அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவர் வெளியே வரல, உள்ளேக்கு வச்சுருக்காங்க. இப்போ வரையும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் வந்து ஒருத்தர் கூட வந்து என்கிட்ட பேசலை. இப்போ வரையும் இங்கே இருங்க. மூன்று நாள் அரசுமுறை பயணமாக ஓமன் சுல்தான் இன்று இந்தியா வருகிறார். இருதரப்பு உறவுகள் மேம்பாடு குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசிக்க உள்ளதாக தகவல். கேரளாவில் மீண்டும் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 230 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் பர்னிச்சர் தொழிற்சாலையின் கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம் என தகவல். தென்னாப்பிரிக்கா அணியுடனான மூன்றாவது மற்றும் கடைசி T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 106 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று தொடரையும் 1-1 என சமன் செய்து அசத்தல். இன்றைய புரோ கபடி லீகின் 23rd ஆட்டத்தில் மும்பை மற்றும் பாட்னா அணிகள் மோதல். மற்றொரு போட்டியில் புனே பல்தான் அணியுடன் ஹரியானா அணி பல பரீட்சை. வாலாஜாப்பேட்டை அருகே தன்வந்திரி ஆரோக்கியா பீடத்தில் விமர்சையாக நடைபெற்ற முரளிதர சுவாமிகளின் ஜெயந்தி விழா. ஆயிரத்தி 8 சுமங்கலி பெண்கள் பங்கேற்று சிறப்பு பூஜை நடத்தி வழிபாடு. சபரிமலையில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தது கேரள காவல்துறை. முன்பதிவு எண்ணிக்கையை குறைத்து ஐயப்பன் சுவாமியை 6 மணி நேரத்தில் தரிசனம் செய்ய ஏற்பாடு. நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவின் 467 ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மீரான் பள்ளி வாசலில் இருந்து புறப்பட்ட கொடி ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.